ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இல்லையா? ஸோ இன்றைக்கி சமயபுரத்துலேருந்து ஒரு வீடியோ போட்டுடலாமா? வாங்க எல்லோரும் சமயபுரத்துக்கு போயிடலாம். ஆடி அமாவாசைங்கிறதுனால சமயபுரம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் சமயபுரத்தில் இருந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், ஃப்ரீ தரிசனம், அதுக்கப்புறம் ஒரு பா டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எக்கச்சக்கிட்டத்தட்ட 5000-10000 பேருக்கு மேலே இருக்காங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா எகிரி குதித்து கோவிலுக்குள்ளே போகிற அளவுக்கு கூட்டம். ரிஸ்க் தெரியாமல் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்களோ இப்படி பண்ணால் தயவு செஞ்சு இது மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள். இவங்க மட்டும் கிடையாது, குழந்தைங்களையும் அதே மாதிரி தான் உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏதாவது ஒரு தகரமோ இதுவோ உடம்புல பட்டி கிழிச்சு ஏதாவது ரிஸ்க் ஆகிடுச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இது மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நாங்கள் பயந்து போய் அப்படியே ரிட்டர்ன் கிளம்பலான்னு யோசிக்கிறப்ப தான் ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ சமயபுரத்தில் மகளாக இங்கே இருக்க அம்மா, இவளோட அம்மா ஒருத்தி இருக்கா, அவளை பார்க்க போயிடலான்னு சொல்லிட்டு கடனூர் கிளம்பிட்டோம். சமயபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்துட்டு கடனூர் இருக்குது. அதோடய ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஆதி மாரியம்மனாக முதல்ல அங்கே தான் இருந்தாங்க, அங்கே இருந்து தான் வந்துட்டு சமயபுரத்துக்கு வந்தாங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இதோடய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம ஆதி மாரியம்மன் கோவில் போகலாம். பார்த்திங்கன்னா அருள்மிகு ஆதி மாரியம்மன் திருக்கோவில் சமயபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியலை. அங்கே போனோம்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அழகாக வந்து சாமி பார்த்துடலாம். அவ்வளோ ரம்யமான காட்சி. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சிரிச்ச முகமாக அழகாக இருக்கா. சமயபுரத்து அம்மன்றது வேறு மாதிரி, ஆனால் வந்துட்டு இங்கே ஆதி மாரியம்மனுங்கிறவங்க வந்து வேறு மாதிரி, உருவ அமைப்பில் வந்து வேறு மாதிரி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காட்சி. பார்த்திங்கன்னா சமயபுரத்தில் அம்மனை பார்க்க முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. பட் ஆனால் இங்கே வந்து ஆதி மாரியம்மனை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு மனநிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு சமயபுரத்தில் கூட்டமாக இருக்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு ஆதி மாரியம்மன் கோவில் வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும், மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி நீங்கள் ஆதி மாரியம்மன் கோவில் யாராவது போய் இந்த வீடியோ பார்க்குறவங்க போயிருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அழகாக வந்து சாமி பார்த்துட்டு நாங்கள் வந்து அக்கா கடையில் வந்து இட்லி சாப்பிட வந்துட்டோம். வெளியவே அக்கா கடை ஒருத்தங்க கடை வச்சுருந்தாங்க, அது யாருன்னெலாம் தெரியல. நானும் அக்கா கடை சொல்கிறேன். இட்லி சாப்பிட்டுட்டு ரொம்ப ஒரு திருப்தியாக மனநிறையோடு நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய். மறக்காமல் ஆதி மாரியம்மன் போனவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சமயபுரத்தில் கூட்டமாக இருந்தால் ஆதி மாரியம்மன் கோயில் வந்துடுங்க. எல்லாம் அம்மா தானங்க. நன்றி, வணக்கம், பை பை.